டாக்டர் செந்தில் உங்ககிட்ட கேட்கிறேன், எப்பொழுதாவது ஒரு நாள் தான் இது போன்ற ஒரு சில உதாரணங்களை வைத்து தான் நாம் மொத்த சீர்திருத்தங்களையும் நாம் பேசுகிறோம். ஒரு வடசென்னை வறிய மக்கள் வாழ்கின்ற இடம், ஆனால் அங்கிருந்துதான் வலுவான விளையாட்டு வீரர்களின் உற்பத்தி களமாகவும் அது திகழ்கிறது. அங்கு இப்படி ஒரு துயரம் நேர்ந்திருப்பதன் வாயிலாக ஒட்டுமொத்த நிர்வாக சீர்திருத்தத்திற்கு கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பேசுகிறோம். உங்களுடைய ஆலோசனைகளை சுருக்கமாக சொல்லுங்கள். அதாவது நம்ம டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா ப்ரைமரி ஹெல்த் கேர் வந்து கவர்மெண்ட் செக்டர் 90-95% ப்ரொவைட் பண்ணுவாங்க. டெர்ஷியரி கேர் ஒரு 30-40% தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ப்ரைமரி கேர் 90%, டெர்ஷியரி கேரும் ஆல்மோஸ்ட் 70% நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த அளவு நம்பிக்கையோட டாக்டர்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட வாங்கிட்டு பொதுமக்களும் அதை தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் நம்மளுடைய இந்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட் நடந்தனால இதை நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி இதை தடுக்கிறது எப்படின்றத நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு குறிப்பாக சங்கத்தோட கோரிக்கையாக நான் 3 கோரிக்கை வச்சுருக்குறோம். நாங்கள் அதை இன்னும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்க இருக்கிறோம். ஒன்று வந்து டார்கெட்ஸ் இருக்கக்கூடாது, அதாவது டெலிவரி டார்கெட்ஸ், சர்ஜரி டார்கெட்ஸ் இந்த அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது அந்த இன்சூரன்ஸ் ஏர்னிங்காக சில டார்கெட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி டார்கெட்ஸ்னாலையும் சில டாக்டர்கள் வற்புறுத்தப்படுகிறார்கள், நம்ம அதுவும் நம்ம இருக்கக்கூடாது. மூணாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத இடத்துல அட்வென்ச்சரஸாக பண்ணுறது, அது ரெண்டு டைப். ஒன்று அதிகாரிகளின் வற்புறுத்தலால் பண்ணுறாங்க, சில பேர் வந்து தன்னம்பிக்கை அவங்களோட தன்னம்பிக்கையில் பண்ணுறாங்க. பட் அது ஒருத்தர் மட்டும் சார்ந்தது கிடையாது, சிஸ்டமே இருக்கணும். அதான் நர்ஸ் இருக்கணும், அப்போ ஃபாலோ அப் டாக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதெல்லாம் தடை பண்ணணும் அப்படின்றது மெயினாக நாங்கள் கொண்டு போக போகிறோம் அரசாங்கத்திட்ட. ஓவராலாக நம்ம சுமன் சார் சொன்ன மாதிரி 10% மார்டாலிட்டி கார்டியோ தொராசிக் சர்ஜரியில் அவர் சொல்லி பயமுறுத்தினாரு. அதாவது கார்டியாக் டிரான்ஸ்பிளான்ட்ல பெஸ்ட் ஆஃப் சென்டர்ஸ்ல 70% மார்டாலிட்டி. என்ன சர்ஜரின்னு அவர் சொல்லலை, சொல்லாமல் பயமுறுத்தது பொதுமக்களை பயமுறுத்துற மாதிரி இருக்கும். இன்னைக்கும் நம்ம ஊடகங்களும் சரி, கொரோனரி ஆர்டரி பைபாஸ் சர்ஜரி வாஸ் CABG 10% அக்செப்டட் சார். என்ன மாதிரி நம்ம ஒரு ஜெனரலா நீங்க சொல்ற இன்ஸ்டன்சஸ் வச்சு நம்ம செய்ய முடியாது சார். இது வந்து அந்த டாக்டர் அவர் டேட்டா கேதர் பண்ணாரு சார். என்ன 10 மே ஈவன் பி 20 நமக்கு தெரியாது. பெஸ்ட் ஆஃப் சென்டர்ஸ் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. பெஸ்ட் ஆஃப் சென்டர்ஸ் பெர்சன்டேஜ்ங்கிறது இல்லாதது செக்லிஸ்ட். We don't know the data sir. அது 10%ங்கிறது ஒரு நபர் கண்டுபிடிச்சு சொன்னது. அது 20 இருக்கலாம், 25 கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. யாருமே மென்ஷன் பண்ணல. செந்தில் சொல்லு. அதாவது நாங்களும் 30 வருஷமா பிராக்டிஸ் பண்றோம் சார். We have so many resources and so many data. நாங்க ஃபீல்ட்ல இருக்கிற ஆட்கள். நீங்க ஐ ஆம் நாட் ஷுர் நீங்க எப்படி டேட்டா உங்களுக்கு கிடைக்குதுன்ட்டு. பெஸ்ட் ஆஃப் சென்டர்ஸ்ல கூட நீங்க சொல்ற அந்த செக்லிஸ்ட் எல்லாம் பண்ணணும் இல்லை. NABH அக்ரிடேஷன் சொல்லி பண்றாங்க, சில அக்ரிடேஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதெல்லாம் கவர்மெண்ட் சென்டர்ஸ்க்கு லக்ஸுரி, அது தேவையே இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு மேன் பவரை வேஸ்ட் பண்றதுக்கு ஒரு கேஷீட்டை மெயின்டைன் பண்ண அவ்வளவு ஒரு ரெக்கார்ட் வேண்டியிருக்கு.